நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி இந்தி லேர்னர்ஸ் சேனலில் சண்டே வந்து நம்ம ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம தெனாலிராம் ஸ்டோரி தான் நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு அப்படிங்கிற இடத்த ஆட்சி செஞ்ச கிருஷ்ணதேவராயர். அவரோட அவையில் வந்து அவருக்கு அட்வைஸராக இருந்தவர். அந்த கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப வந்து அவரோட அட்வைஸ் வந்து அவர் அட்வைஸ் படி அவர் வந்து ஒன்று ஒன்று தான் ஃபாலோ பண்ணுவார். அப்போ வந்து அவருக்கு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்திங்கன்னா, அவரோட ஆட்சியில் வந்து ரொம்ப திருட்டு பயம் அதிகமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் திருடங்க தொல்லையாக இருந்துச்சு. மக்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, ராஜாட்ட வந்து, ராஜா ராஜா நாங்கள் வந்து எங்கேயுமே தனியாக போக முடியல, வீட்லேயும் எந்த நகையெல்லாம் வைக்க முடியல, ரொம்ப திருடங்கள்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தா கூட வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஓகேவா, அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவருக்கு ராஜாவுக்கும் ஒன்றும் புரியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமனை கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி இருக்குது, திருடன்கள் வந்து அதிகமாக தொல்லை பண்ணுறாங்க மக்களை, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தென்னாலிராமன் சொல்கிறாரு, சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து அவங்க நான் வந்து அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு திருடன் அந்த இடத்துல இருக்கிறது அவங்க வீட்டு சைடு அன்றைக்கி இருக்காங்க, அவங்க வீட்டு சைடு வராங்க. ஒரு நாள் அது ஒளிஞ்சிருக்கிறத இவர் தெனாலிராமன் பார்த்துக்கிறாரு. ஆனால் பார்க்காத மாதிரி என்ன சொல்கிறாரு, அவங்களோட ஒய்ஃபுக்கிட்ட நம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில் போட்டு அந்த கிணத்துல, நம்ம வீட்டில் தோட்டத்தில் இருக்க கிணத்துல போட்டுருவோம், ஏன்னா அவங்க திருடன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க, நம்ம வீட்டில் வந்து எந்த நகையுமே வைக்க முடியாது, நகை பணம் எல்லாத்தையும் அதில் போட்டு நம்ம கிணத்துல எடுத்து போட்டுடலாம், அதுதான் நமக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் வந்து அவங்க ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிட்டு சொன்னது தான் இப்படி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, திருடனுக்கு கேட்குற மாதிரி இது மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் என்ன பண்ணார் அப்படின்னா, நகையெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காரு, அந்த பெட்டி ஃபுல்லாக கல் எடுத்து நிரப்பி வச்சுருக்காரு, ஏற்கனவே நிரப்பி வச்சுருக்காரு, அதை எடுத்துகிட்டு போய் கிணத்துல தூக்கி போட்டுறாரு. அந்த திருடன் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த தெனாலிராமன் வந்து அந்த பெட்டி ஃபுல்லாக அடையங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்கு, தூக்கிட்டு வராங்க, அது ஃபுல்லாக நகை பணம் எல்லாம் நிறைய வச்சுருக்கார் போல இருக்குது, சரி சரி அவங்க தூங்கினோன்னே நம்ம அந்த கிணத்துலேருந்து அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. சரி, இவங்க தூக்கி போட்டுட்டு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட என்ன சொல்கிறாரு, சரி சரி வா நம்ம நிம்மதியாக தூங்கலாம், ஒரு வழியாக அந்த நகையை வந்து சேஃப்டியாக வச்சுட்டோம், இனிமேல் எந்த திருடனும் கிணத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது, எப்படி போய் கண்டுபிடிப்பாங்க, சரிவா நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க அந்த திருடன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்கெல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, ஆனால் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து கேணியில் இருக்க அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அந்த பாக்ஸ் வந்து தண்ணி ஃபுல்லாக அந்த கிணத்துல இருக்குது, அதை எடுக்க முடியல. சரி என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை பூரா இறச்சி தோட்டத்தில் அப்படியே ஊற்றுறாங்க. தோட்டத்தில் ஊற்ற 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 தண்ணி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, விடிஞ்சே போச்சு, கிணத்துல வந்து தண்ணி இறக்க 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 ஊறிடுச்சு. ஆனால் அவனால் அந்த பாக்ஸை எடுக்கவே முடியல, விடிஞ்சிருச்சு. விடிஞ்சோடனே தெனாலிராமன் என்ன பண்ணார், வீட்டில் இருந்து காலையில் ப்ரஷ் பண்ணுறாரு. அவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துல போயிட்டு நின்றுட்டு அவங்க இருக்கிறதே தெரியாத மாதிரி என்ன சொல்கிறாரு, வாய் கொப்பளிச்சு கொப்பளிச்சு அவங்க மேலே துப்புறாரு. அந்த திருடனுங்க பயந்து போய் வெளியில் எந்திரிச்சு ஓடி வந்துடுறாங்க, எங்களை ராஜாக்கிட்ட மாட்டி கொடுத்துடாதீங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் நகையை எடுக்க தான் வந்தோம், ஆனால் எங்களால் எடுக்க முடியல அப்படின்னே தெனாலிராமன் சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி திருடன்களை பார்த்து சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவர் நமக்கு நன்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க தோட்டத்துக்கு தண்ணி விட ஆளே இல்லையாம், எப்போ பார்த்தாலும் தென்னாலிராமனும் அவங்க ஒய்ஃபும் தான் தோட்டத்துக்கு தண்ணி அரைச்சி அரைச்சி விடுவாங்களாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து, இப்போ என்னாச்சு தண்ணியும் அவங்க இறச்சிட்டானுங்க,
ஓகேவா, திருடன்களையும் ஈஸியாக பிடிச்சாச்சு. இப்போ கிணத்துல போட்டது உண்மை அப்படின்னு நம்பி அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, விடிய விடிய தண்ணியை இறச்சி தோட்டத்தில் ஊற்றினோன்னே அந்த தண்ணி ஃபுல்லாக என்னாச்சு, தோட்டம் ஃபுல்லாக எல்லா செடிக்கும் பாஞ்சிருச்சு. அப்போ இது ரெண்டு பர்பஸ் ஆகிப்போச்சு, ஒன்று திருடனை பிடிச்சி ராஜாட்ட கொடுத்துட்டார், இன்னொன்று அவர் தோட்டத்துக்கும் தண்ணி பாஞ்சிருச்சு இல்லையா. அது மாதிரி தான் குட்டீஸ், நம்ம என்ன பண்ணணும், ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம நம்மளால் முடியல அப்படின்னாலும் புத்திசாலித்தனமாக ஏதாவது ஐடியா பண்ணி அந்த இடத்துல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இந்த கதை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வாரம் அடுத்த கதையை பார்ப்போம். ஓகே குட்டீஸ், பை பை, சி யூ.